அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஆன்மீக தரிசனம் சேனலில் பார்க்க இருப்பது ஆயிலியம் நட்சத்திரத்தின் உண்மை ரகசியங்கள் மற்றும் ஆயிலியம் நட்சத்திரத்தின் நான்கு பாதத்தின் பலன்களை பற்றியும் பார்ப்போம். ஜோதிடத்தில் நவகிரகங்களுக்கு எத்தனை முக்கியத்துவம் தரப்படுகிறதோ அதைவிட அதிக அளவு முக்கியத்துவம் நட்சத்திரங்களுக்கு தரப்படுகின்றன. ஒருவர் பிறந்திருக்கும் நட்சத்திரத்தின் அடிப்படையில்தான் அவருடைய ஜாதகம் எழுதப்படுகிறது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான்கு பாதங்கள் உண்டு. ஒவ்வொரு பாதத்துக்கும் நவாம்ச அடிப்படையில் ஒரு கிரகம் என்று நான்கு பாதங்களுக்கு நான்கு கிரகங்கள் உள்ளன. இப்பொழுது ஆயிலியம் நட்சத்திரத்தின் பொது பலன்களை பற்றி பார்ப்போம். வழிபட வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் நாகராஜன். வழிபட வேண்டிய தலம் திருவெங்காடு நாகர்கோவில் நாகராஜர். அணிய வேண்டிய நவரத்தினம் மரகத பச்சை. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் மென்மையான மனமுடையவர்களாக இருப்பீர்கள். கல்வி கற்பதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள். மேலும் மேலும் படிக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். பொலிவான தோற்றம் கொண்டிருப்பீர்கள். இனிமையாக பேசி மற்றவர்களுடைய மனதை கவர்ந்து விடுவீர்கள். நகைச்சுவை உணர்வுடன் பேசுவதால் எப்போதும் ஒரு கூட்டம் உங்களை சுற்றி இருக்கும். உடல் வலிமையும் மனோதிடமும் கொண்டிருப்பீர்கள். எதிர்காலத்தை கணிக்கும் திறமை பெற்றிருப்பீர்கள். மற்றவர்கள் கூறும் விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அடிக்கடி சலனப்படுவீர்கள். இயற்கை எழில் மிகுந்த இடங்களுக்கு அடிக்கடி பயணம் செய்வீர்கள். இளம் பருவத்திலேயே சுக்கிர திசை ஏற்படுவதால் சிலருக்கு உரிய நேரத்தில் திருமணம் குடும்ப வாழ்க்கை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொண்டிருப்பீர்கள். பெற்றோரிடம் அன்பும் மரியாதையும் வைத்திருப்பீர்கள். மனைவியை அதிகம் நேசிப்பீர்கள். பிள்ளைகளிடம் அதிக பாசம் கொண்டிருப்பீர்கள். அவர்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்து தருவீர்கள். எந்த விஷயத்தையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்றில்லாமல் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். சகல வசதிகளுடன் ஆடம்பரமாக வாழ விரும்புவீர்கள். எந்த சூழ்நிலையிலும் தவறான பாதைக்கு செல்ல மாட்டீர்கள். தவறு செய்தவர்களை தட்டி கேட்க தயங்க மாட்டீர்கள். இலக்கியம் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசும் பதக்கமும் பெறுவீர்கள். வேலை செய்யும் இடத்துக்கு விசுவாசமாக நடந்து கொள்வீர்கள். இப்பொழுது ஆயிலியம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பற்றி பார்ப்போம். நட்சத்திர அதிபதி புதன், ராசி அதிபதி சந்திரன், நவாம்ச அதிபதி குரு. ஆயிலியம் முதல் பாதத்தில் பிறந்த நீங்கள் செயல் திறமை மிக்கவர்களாக இருப்பீர்கள். எப்போதும் எதையாவது செய்து கொண்டே இருப்பீர்கள். நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருப்பீர்கள். அதே நேரம் தவறான வழியில் பணம் சம்பாதிக்க நினைக்க மாட்டீர்கள். மற்றவர்களின் நலனுக்காக சிந்திப்பீர்கள். மென்மையாக பேசுவீர்கள். எப்போதும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக பாடுபடுவீர்கள். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். அறிவு கூர்மை மிக்கவர்களாக இருப்பீர்கள். ஒரு தொழில்தான் என்றில்லாமல் பல தொழில்களிலும் சிறப்பான அனுபவம் கொண்டிருப்பீர்கள். தொழிலதிபராக இருந்தாலும் வேலை செய்யும் பணியாளர்களையும் உங்கள் குடும்பத்தில் ஒருவராகவே நினைத்து அன்புடன் நடத்துவீர்கள். பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பீர்கள். எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களிடம் உதவி கேட்டு செல்ல மாட்டீர்கள். வாழ்க்கையின் மத்திய பகுதியில்
அனைத்து சுகபோகங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். இப்பொழுது ஆயில்யம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் பற்றி பார்ப்போம். நட்சத்திர அதிபதி புதன், ராசி அதிபதி சந்திரன், நவாம்ச அதிபதி சனி. உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களை பராமரிப்பதில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். நெறிமுறையுடன் வாழ வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பீர்கள். பெற்றோர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டிருப்பீர்கள். அவர்களுடைய முதுமை பருவத்திலும் எந்த கஷ்டமும் இல்லாமல் பார்த்து கொள்வீர்கள். உங்களில் சிலர் காதலில் தோல்வி அடைந்திருப்பீர்கள். எப்போதும் ஏதேனும் சிந்தித்தபடி இருப்பீர்கள். எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்தே தீர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து சாதித்தும் காட்டுவீர்கள். சில நேரங்களில் மற்றவர்களின் திறமை தனக்கு இல்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள். இளம் வயதிலேயே குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொள்வீர்கள். வறுமையிலும் செம்மையாக வாழ நினைப்பீர்கள். கஷ்டங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் மனதுக்குள் போட்டு புழுங்குவீர்கள். மனைவி பிள்ளைகளிடம் அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பீர்கள். அவர்கள் விருப்பப்படி செயல்பட அனுமதிப்பீர்கள். அவர்களை கட்டுப்படுத்துவதை விரும்ப மாட்டீர்கள். உங்களையும் அவர்கள் கட்டுப்படுத்த அனுமதிக்க மாட்டீர்கள். இப்பொழுது ஆயில்யம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் பற்றி பார்ப்போம். நட்சத்திர அதிபதி புதன், ராசி அதிபதி சந்திரன், நவாம்ச அதிபதி சனி. மனதைரியம் மிக்கவர்களாக இருப்பீர்கள். தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் தட்டி கேட்க தயங்க மாட்டீர்கள். சில நேரங்களில் அவசரப்பட்டு எதையாவது செய்து விடுவீர்கள். பிறகு அதை நினைத்து வருத்தப்படவும் செய்வீர்கள். எதையும் வெளிப்படையாகவும் யதார்த்தமாகவும் பேசுவீர்கள். குடும்பத்தில் அனைவரையும் நேசிப்பீர்கள். ஆனாலும் அதை வெளிக்காட்டிக்கொள்ள மாட்டீர்கள். மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாத புதிராக இருப்பீர்கள். ஒரு கட்டத்துக்கு மேல் குடும்ப பொறுப்புகளை மனைவி பிள்ளைகளிடம் ஒப்படைத்துவிட்டு பட்டும் படாமல் ஒதுங்கி இருப்பீர்கள். பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபாடு காட்ட மாட்டீர்கள். அதே நேரம் கடவுள் நம்பிக்கையும் கொண்டிருப்பீர்கள். மற்றவர்களுக்கு கொடுக்கும் உறுதிமொழிகளை காற்றில் பறக்கவிட்டு விடுவீர்கள். இளமையில் சில பல ஏமாற்றங்களை சந்தித்திருப்பீர்கள். கஷ்டப்பட்டு முன்னேறுவீர்கள். அதனால் ஏழை எளியவர்களின் கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொண்டு உதவி செய்வீர்கள். சில நேரங்களில் அசட்டையின் காரணமாக நல்ல வாய்ப்புகளை தவறவிடுவீர்கள். ஆனாலும் வாழ்க்கையில் பல சாதனைகளை செய்வீர்கள். இப்பொழுது ஆயில்யம் நட்சத்திரம் நான்காம் பாதம் பற்றி பார்ப்போம். நட்சத்திர அதிபதி புதன், ராசி அதிபதி சந்திரன், நவாம்ச அதிபதி குரு. எப்போதும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பழமையை விட்டு கொடுக்க மாட்டீர்கள். அதே நேரம் புதுமையையும் ஏற்றுக்கொள்வீர்கள். மற்றவர்களுக்காக ஆடம்பரமாக செலவு செய்வீர்கள். நமக்கு மற்றவர்கள் என்ன அறிவுரை சொல்வது என்று நினைப்பீர்கள். அதன் காரணமாக குடும்ப பெரியவர்களின் அதிருப்தியை சம்பாதித்துக் கொள்வீர்கள். கோபத்தில் என்ன பேசுகிறோம் என்பது தெரியாமல் பேசுவீர்கள். வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து பலமுறை ஏமாற்றத்துக்கு ஆளாவீர்கள். படிப்பு காரணமாக பெற்றோர்களை பிரிந்திருக்க நேரிடும். செலவுக்கு அஞ்ச மாட்டீர்கள் என்பதால்
சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீர்கள். தெய்வ பணிகளில் ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள். நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பீர்கள். தீயவர்களின் சகவாசத்தை தவிர்க்க விரும்புவீர்கள். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.